குமரி மாவட்ட நெய்தல் மக்களின் வாழ்வியல் என்னும் தலைப்பில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற 5 நாள் தொடர் இணையவழி கருத்தரங்கின் இறுதி நாளான இன்று உங்கள் அனைவரையும் வரவேற்று பேசுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் சகாய ஜூடி அவர்கள். அவர்கள் தமிழை முறையாக கற்றவர், முதுகலை தமிழ் கற்று ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இவர் கடலம்மா, தமிழா தமிழா இந்த நூல்களை எழுதியிருக்கின்றார். இவர் அன்னை ஆரா, அப்துல் கலாம் விருது போன்ற விருதுகளை பெற்றிருக்கின்றார். சிறந்த ஆசிரியைக்கான விருதை பெற்றிருக்கின்றார். இவர் பல்வேறு கல்லூரிகள் பணிகளில் சிறப்பு சொற்பொழிவாளராக பங்கேற்றிருக்கிறார். வசந்த் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறார். இவரை இன்று நமக்கு கிடைத்திருப்பது மட்டற்ற மகிழ்ச்சி. நெய்தல் சமூக மக்களின் இன்றைய நிலை என்னும் தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கும் அவரை உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். மற்றும் இணைய வழியில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற பங்கேற்பாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று என் வரவேற்புரை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மலைவளம் மிகுந்த குறிஞ்சி நிலமும் காடுகளும் சோலைகளும் மிகுந்த முல்லை நிலமும் வயிற்றுக்கு சோரூட்டும் மருத நிலமும் நெஞ்சை வருடும் தென்றல் தாளாட்டும் நெய்தல் நிலமும் ஆக நானிலமும் நன்முறையில் ஒருங்கே அமைந்ததுதான் குமரி மாவட்டம். இக்குமரி மாவட்டத்தின் அரபிக் கடலோரத்தின் அலைவாய்க்கரையோரம் அமைந்தது புனித யூதா கல்லூரி. இந்த யூதா கல்லூரியின் பன்னாட்டு கருத்தரங்க நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் ஆண்டோர்கள் சான்றோர்கள் இந்த கருத்தரங்கில் வாய்ப்பை தந்த யூதா கல்லூரி தமிழ்துறை ஒருங்கிணைப்பாளர் திருமதி மேரி மற்றும் முதல்வர் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். அன்றைய காலகட்டத்தில் நெய்தல் நில மக்கள் அனுபவ கல்வியையே வாழ்க்கையாக கொண்டிருந்தார்கள். நெய்தல் நிலத்தில் கடல் சார்ந்த தொழிலை செய்வதற்காக அவர்கள் அந்த தொழிலையே நம்பியிருந்தார்கள். தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய ஊரை சார்ந்த தொடக்க பள்ளிகளிலும் நடுநிலை பள்ளிகளிலும் பயில வைத்து அதன்பின் தன்னுடனே தன்னுடைய தொழிலை கற்பதற்காக அழைத்துச் சென்றார்கள். ஆனால் அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய இடர்பாடுகள், தன்னுடைய தொழிலில் ஏற்பட்ட இடர்பாடுகள், விபத்துகள், ஆபத்துகள், உயிரிழப்புகள், தான்பட்ட கஷ்டங்கள் தன்னுடைய குழந்தைகளும் படக்கூடாது என்பதற்காக தன்னுடைய குழந்தைகளை இன்னும் உயர்கல்வி கற்க வைக்க வேண்டும், உயர்கல்வி கற்றால்தான் நெய்தல் தொழிலை சார்ந்து விடுபட்டு மாற்றுத் தொழிலை செய்ய முடியும், வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் தன்னுடைய குழந்தைகளை கல்வி கற்க வைத்தார்கள். அதனால் குழந்தைகளும் உள்ளூர் கல்வி மட்டுமல்ல வெளியூரிலும் சென்று வெளி மாவட்டம், வெளி மாநிலம், வெளிநாடுகளிலும் சென்று கல்வி கற்க ஆரம்பித்தார்கள். அதன் அடிப்படையில் உயர்ந்த கல்வியான IPS, IAS, MBBS, இன்ஜினியரிங் மற்றும் பலவிதமான உயர்கல்விகளை கற்று நெய்தல் நில மக்கள் அபரிமிதமான வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இது அவர்களது கல்விக்கு கிடைத்த பெரிய கொடை. அதன் அடிப்படையில் அவர்கள் உயர்கல்வி கற்று வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் உயர் பதவிகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக தூத்தூர் ஊரை சார்ந்த திரு அலெக்சாண்டர் என்பவர் வெளி மாநிலத்தில் கேரள மாநிலத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவராக ஆலப்புழாவில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். புத்தன்துறையை சார்ந்த திரு பெலிக்ஸ் என்பவர் நாகப்பட்டினம் மீன்வள பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பணிபுரிந்து நம் நெய்தல் நிலம் எப்படிப்பட்ட நிலம் என்பதற்கு அரிய சான்றாக நமக்கு பெருமை சேர்த்து வருவதை நாம் மிக மகிழ்ச்சியோடு நெய்தல் நில மக்கள் கண்கூடாக கண்டுகொண்டிருக்கிறார்கள். அவருடைய பணி நெய்தல் நில மக்களுக்கு கிடைத்த அரிய பொக்கிஷமாக திகழ்கிறது.
திரு அருள் எழிலன் என்பவர்கள் கடலோடி என்னும் தொலைக்காட்சி தொடரில் மீனவ மக்களுடைய அதாவது நெய்தல் மக்களுடைய வாழ்வியலை அருமையாக படம் பிடித்து மீனவ மக்கள் எப்படிப்பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் எதிர்கொள்கிறார்கள், எப்படிப்பட்ட வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அருமையாக கோடிட்டு காட்டுகிறார். அவர் முதன் முதலாக ஆனந்த விகடன் எனும் பத்திரிகை துறையில் உயர் பதவியில் பணியாற்றி அடுத்து இப்போது ஊடகத்துறையில் சிறந்த முறையில் நெய்தல் மக்களின் வளர்ச்சிக்காகவும் வாழ்விற்காகவும் அவர்களுடைய வாழ்வியலை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கும் விதத்திலும் அரிய முறையில் அருமையான முறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நெய்தல் மக்கள் கடல் தொழிலை மட்டுமல்ல எல்லாவித தொழிலும் தேர்ச்சி பெற்றவர்கள் என்பதை எடுத்து கூறும் விதமாக விமானத்துறை, கப்பல் துறை, இராணுவத்துறை, ரயில்வே துறை, இன்னும் எத்தனை துறைகள் இவ்வுலகில் உண்டோ அத்தனை துறைகளிலும் கால் தடம் பதித்து நெய்தல் நிலத்திற்கே பெருமை சேர்த்துள்ளார்கள். அலைகடலில் போராடி அயராது உழைத்து மீன்பிடி தொழிலை செய்து வந்த மக்கள் தங்களுடைய குழந்தைகளை கல்வி கற்க வைத்து உயர் பதவிகளிலும் அமர வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ராஜாக்கமங்கலம் துறையை சார்ந்த திரு நாஞ்சில் குமரன் அவர்கள் ஐபிஎஸ் ஆக பணிபுரிந்து நெய்தல் நிலத்திற்கே பெருமை சேர்த்து தந்திருக்கிறார்கள். இறையியலை பற்றி கூற வேண்டுமென்றால் நெய்தல் நில மக்கள் எந்த ஒரு தொழிலையும் ஆரம்பிக்கும் முன்பு கடவுள் பக்தியோடு இறைவனை தொழுது அதன் பின்னரே அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். அதுபோன்று தனது குழந்தைகளையும் ஆலயத்திற்கு அழைத்து செல்வதும் வீடுகளில் ஜபம் செய்வதுமாக அவர்களை வழிநடத்தி செல்கிறார்கள். அவர்கள் தொழிலுக்கு செல்வதற்கு முன் அவர்கள் விரும்பிய புனிதர்களிடம் இறைவேண்டல் செய்து அதன் பின்னரே தன்னுடைய தொழிலை நடத்தி செல்கிறார்கள். அதன் அடிப்படையில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை இறை பக்தியில் வளர்த்ததன் காரணமாக நூற்றுக்கணக்கான அருட்பணியாளர்களை இந்த நெய்தல் நிலம் வளர்த்தெடுத்திருக்கிறது. தெய்வ பயத்திலும் இறை நம்பிக்கையிலும் வாழ்ந்து வந்த நெய்தல் நில மக்கள் தங்கள் இறை நம்பிக்கையின் பயனாக தங்களுடைய குழந்தை செல்வங்களை இறை பக்தியில் வளர்த்து வந்தார்கள். அந்த வகையில் நெய்தல் நில மக்கள் குமரி மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான அருட்பணியாளர்களையும் கன்னியர்களையும் துறவிகளையும் குமரி மாவட்டத்திலும் வெளி மாவட்டத்திலும் வெளி மாநிலங்களிலும் ஏன் அயல் நாடுகளிலும் கூட இறைப்பணியாற்ற அனுப்பி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக 8 மறை மாவட்ட ஆயர்கள் இந்த நெய்தல் நிலத்திலிருந்து இறைப்பணியாற்ற வெளியே சென்றிருக்கிறார்கள். மார்த்தாண்டம் துறையை சார்ந்த ஆயர் சூசை பாக்கியம், ராஜாக்கமங்கலம் துறையை சார்ந்த ஆயர் யூஜின் ஜோசப், பிள்ளைதோப்பை சார்ந்த ஆயர் தாமஸ் அக்வினாஸ், மணக்குடியை சார்ந்த ஆயர் பீட்டர் எம்ஜியூஸ், கீழமணக்குடியை சார்ந்த ஆயர் ஸ்டீஃபன், குளச்சலை சார்ந்த ஆயர் பனிப்பிச்சை, கோவளத்தை சார்ந்த காலம் சென்ற லியோன் ஆர் தர்மராஜ், ராஜாக்கமங்கலம் துறையை சார்ந்த ஆயர் நசரேன் சுசை, இவ்வாறு இறைப்பணியாற்ற தங்களையே அர்ப்பணித்துக் கொண்ட 8 ஆயர்கள் குமரி மாவட்டத்தில் அதுவும் நெய்தல் நில மக்களில் இருந்து உருவாகியிருக்கிறார்கள் என்றால் அது நெய்தல் நிலத்திற்கே கிடைத்த அரிய கொடையாகும். இறை பக்தியில் நம்பிக்கையில் நெய்தல் நிலம் மிகவும் அசாத்தியமான ஒரு வெற்றியை கண்டிருக்கிறது. எந்த ஒரு செயலையும் இறைவனை வழிபட்டு செய்வதனால்
அவர்கள் அநேகமாயிரம் வெற்றிகளை கண்டிருக்கிறார்கள். தெய்வ பக்தியில் மிதமிஞ்சிய வளர்ச்சியை கண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக பெண்ணியத்தை பற்றி பேச வேண்டுமென்றால், பண்டைய காலகட்டத்தில் நெய்தல் நில மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறுவது மிக கடினம். குறிப்பாக உள்ளூரை சார்ந்த பள்ளிகளில் அல்லது ஊரின் அருகில் உள்ள கல்லூரிகளில் மட்டும் கல்வி கற்றுக்கொண்டு ஆசிரியர்களாக, தலைமை ஆசிரியர்களாக, ஒரு சில குறிப்பிட்ட வேலைகளை மட்டும் பார்த்து கொண்டவர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நெய்தல் நிலத்தில் உள்ள பெண்கள் இல்லாத துறையே எனலாம். காவல்துறையாக இருந்தாலும் சரி, ரயில்வே துறை, விமான பணிப்பெண்ணாக, மாவட்ட கல்வி அலுவலராக, முதன்மை கல்வி அலுவலராக, இன்னும் அநேகமாயிரம் பணிகளில் உள்ளூரிலும் வெளியூரிலும் வெளி மாவட்டத்திலும் வெளி மாநிலங்களிலும் ஏன் அயல் நாடுகளில் கூட பெண்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர்கள், செவிலியர்கள், இன்னும் ஏராளம் ஏராளமான உயர் பதவிகளில் பெண்கள், அதுவும் நெய்தல் நில பெண்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது நெய்தல் நிலத்திற்கு கிடைத்த பெருமையே எனலாம். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று அடிமைப்பட்டிருந்த காலம் போய் அனைத்து துறைகளிலும் பெண்கள் தேர்ச்சி பெற்று அனைத்து துறைகளிலும் பணியாற்றி வருகிறார்கள் என்றால் அது மிகையாக. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலராக திருமதி ஜெஸ்ஸி ரோச் அவர்கள் தனது பணியை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலராக திருமதி ஜெஸ்ஸி ரோச் அவர்கள் தனது பணியை செவ்வனே ஆற்றி வந்தார்கள். அடுப்பில் மட்டுமா நாங்கள் கறி சமைப்போம், ஆழ்கடலிலும் ஆய்வுகள் மேற்கொள்வோம் என்று ஆனி மேரி என்ற பெண் ஆழ்கடலில் ஆய்வு செய்து நெய்தல் நிலத்திற்கே பெருமை சேர்த்து வருகிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்ப நெய்தல் நிலத்தின் வளர்ச்சி இந்த கல்வியின் அடிப்படையில் அமைகிறது என்பதை நாம் காணலாம். நெய்தல் நிலத்தை சார்ந்த அரிய மனிதர்கள், அன்பான மனிதர்கள், உழைப்பால் உயர்ந்த மனிதர்கள் தன்னுடைய குழந்தைகள் வாழ்வில் முன்னேற வேண்டும், கடல் சார்ந்த தொழில் ஈடுபட்டு தன்னுடைய வாழ்வை இழந்து விடக்கூடாது, பாதியிலே விடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் கல்வி நிறுவனங்களை அமைத்து பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், மருத்துவ கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், இன்னும் பலவிதமான கல்வி நிறுவனங்களை அமைத்து நெய்தல் நிலம் சார்ந்த மக்களையும் மற்ற மக்களையும் முன்னேற்றுவதில் அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது. குறிப்பாக கடியப்பட்டணத்தை சார்ந்த திரு நஸ்ரத் சார்லஸ், முட்டத்தை சார்ந்த திரு ஜேபிஆர், கோவளத்தை சார்ந்த திரு தாமஸ் கங்கன், புத்தன்கடையை சார்ந்த திரு கிளிட்டஸ் பாபு, இன்னும் எண்ணற்ற மனிதர்கள், உயர்ந்த மனிதர்கள் தன்னுடைய உழைப்பாலும் அரிய சிந்தனையாலும் தன்னுடைய மக்களை முன்னேற்றுவதற்காக கல்வி நிறுவனங்களை அமைத்து மக்களை முன்னேற்றி வருகிறார்கள். கலையை எடுத்துக்கொண்டோம் என்றால் இயல், இசை, நாடகம், ஓவியம், சிற்பம், கட்டடம், இன்னும் அத்தனை துறைகளிலும் மக்கள், நெய்தல் நில மக்கள் அருமையான முறையில் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். எழுத்தாளர்கள் எண்ணற்ற பேர் இருக்கிறார்கள். குறிப்பாக பள்ளம்துறையை சார்ந்த திரு சூசை மிக்கலையா, பள்ளம்துறையை சார்ந்த திரு வரிதையா, பொலிக்கரையை சார்ந்த திரு ஜஸ்டின் திவாகர், புதுரை சார்ந்த திரு தமிழ்ச்செல்வன், குறும்பனையை சார்ந்த திரு பெர்லின், இன்னும் எண்ணற்ற எழுத்தாளர்களும் கவிஞர்களும் இதற்கு முன்னோடியாக இருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது. இசையை எடுத்துக்கொண்டோம் என்றால் நிறைய பேர் ஆலயத்திலும் சரி, வெளியிலும் சரி, வானொலியிலும் சரி, தொலைக்காட்சியிலும் சரி தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். திரு ஜே பி வெனிஸ் அவர்கள் அருமையான முறையில் கிராமிய பாடல்களை பாடி வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் நேயர்களை தன்வசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய இசையிலே மயங்காத நபர்களே இல்லை எனலாம். ஓவியத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் பார்த்த உடனே பார்த்த அந்த காட்சிகளை அருமையான முறையில்
படம் பிடிக்கக்கூடிய அளவில் தன்னுடைய ஓவியத்தால் பலரை மயங்க வைத்திருக்கிறார்கள் அநேகமாயிரம் ஓவியர்கள். அதுவும் திருத்தந்தை அவர்கள் உலகளாவிய தேவசகாயம்பிள்ளை அவர்களின் திருவுருவ படத்தை அங்கீகரித்திருக்கிறார்கள் என்றால் அந்த படத்தை வரைந்தது கோவளத்தை சார்ந்த திரு கனகராஜ் கங்கன் அவர்கள். அவர்கள் ஓவியத்திலும் சிற்பத்திலும் கட்டடக்கலையிலும் சிறந்த வல்லுநராக இருக்கிறார்கள். இன்னும் எண்ணற்ற பேர் ஓவியத்தில் சிறந்து விளங்குகிறார்கள். கட்டட கலைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பொறியியல் வல்லுநர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள். இப்படி கலையில் சிறந்தவர்களாக நெய்தல் நில மக்கள் தன்னுடைய நிலத்தின் வளர்ச்சியை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டு கொண்டிருக்கிறார்கள். அரசியலை எடுத்துக்கொண்டோம் என்றால் 1947 திரு அம்புரோஸ் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக லூர்தம்மாள் சைமன், அவருடைய கணவர் சைமன், கொட்டில்பாடு துரைசாமி, திரு ராய் ரா பெர்னாடு இவர்கள் தன்னுடைய நெய்தல் நில மக்களுக்காக தன்னுடைய உழைப்பையே அளித்திருக்கிறார்கள். நெய்தல் நில மக்களுக்காக தன்னுடைய பணியை செவ்வனே செய்து கொண்டு மக்களை முன்னேற்றியிருக்கிறார்கள். அரசியலிலும் கால்பதித்து நெய்தல் நில மக்கள் வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறார்கள். நெய்தல் நில மக்களுக்கு அரசியல் சார்ந்த பின்புலங்கள் எதுவும் இல்லை என்றாலும் மற்ற கட்சியினரை சார்ந்து இருந்திருந்தாலும் அவர்கள் அரசியலில் விழிப்புணர்வோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக உயர் பதவிகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நிறைய நெய்தல் நில மக்கள். அது நீதித்துறையாக இருந்தாலும் சரி, வருவாய்த்துறை, கப்பல், இராணுவம், மாவட்ட ஆட்சித்தலைவராக, விமானப்படையிலும், ஐநா பொதுக்குழுவிலும் அதிகம் பேர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் நெய்தல் நில மக்கள். குறிப்பாக கன்னியாகுமரியை சார்ந்த திரு ஜபமாலை ஆராய்ச்சி அவர்கள் ஐநாவில் முக்கிய பொறுப்பு வகித்து நெய்தல் நில மக்களுக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். தூத்தூரை சார்ந்த திரு ஜஸ்டின் ஆண்டனி அவர்கள் ஐநா சர்வதேச இளைஞர் கவுன்சில் உறுப்பினராக இருந்து மீனவர்களுக்காக அந்த குழுவில் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். மீனவர்களின் முன்னேற்றத்திற்காக தன்னுடைய கருத்துக்களை அவர்களுக்கு எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள். வெள்ளி நிலாவே விளக்காயிரியும் கடல்தான் எங்கள் வீடு, முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும், இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் வாழ்க்கை என்று ஆதங்கத்துடன் உழைத்துக் கொண்டிருக்கிற மீனவ மக்கள் தன்னுடைய தொழிலில் படிப்படியாக வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறார்கள். கட்டுமரத்தில் சென்று கடலில் மீன்பிடித்து வந்த அந்த நெய்தல் நில மக்கள் வள்ளம், இயந்திர படகு, விசைப்படகு என படிப்படியான வளர்ச்சியை பெற்று இப்போது ஆழ்கடல் மீன்பிடிப்பில் உலகமே வியந்து திரும்பி பார்க்கும் வண்ணம் தன்னுடைய தொழிலை அற்புதமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆழ்கடல் மீன்பிடிப்பில் தூத்தூர் மீனவர்களை மற்றவர்கள் புகழ்ந்து வியந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மாத கணக்கில் அவர்கள் ஆழ்கடலில் தன்னுடைய விசைப்படகில் தங்கி மீன்பிடித்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய வளர்ச்சி இந்த நெய்தல் நில மக்களுக்கு ஒரு புதுமையான வளர்ச்சி. இறையியலை எடுத்துக்கொண்டோம் என்றால் மக்கள் தன்னுடைய தொழிலையும் தன்னுடைய வாழ்க்கையையும் தெய்வ பயத்தோடு இறை நம்பிக்கையோடு நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இறை நம்பிக்கையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதிகப்படியான விளையாட்டுகளில் பங்கு பெற்று அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் உயர் பதவிகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கல்வி மட்டுமல்ல, கலை மட்டுமல்ல, விளையாட்டும் கூட எங்களுக்கு சொந்தம். சிலம்பம், களியல், இன்னும் வாள்வீச்சு, இப்படி விளையாட்டுத் துறையில் தேர்ச்சி பெற்றவர்களாக நெய்தல் நில மக்கள் வளர்ச்சியடைந்திருக்கிறார்கள். கிரிக்கெட் விளையாட்டில் பள்ளத்தை சார்ந்த ஆண்டனி தாஸ் அவர்கள் சிறப்பான முறையில் நமக்கு பெருமை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கால்பந்து என்றாலே இந்தியாவில் தூத்தூரை தெரியாத மக்கள் இல்லை எனலாம்.
கால்பந்தில் சிறப்பிடம் பெற்ற இந்திய அளவில் புகழ் பெற்ற தேசிய அளவில் முதலிடம் பெற்ற இரவி புத்தன் துறையை சார்ந்த சகோதரர்கள் சுசேராஜ் மைக்கேல் மற்றும் ரெஜின் ஆகியோர் கால்பந்தில் சிறந்த இடத்தை பெற்றிருக்கிறார்கள். தூத்தூரை சார்ந்த பயிற்சியாளர் மக்கள் அனைவராலும் காந்தி என்று அன்பாக அழைக்கப்படுகிற ஆண்டனி சேவியர் அவர்கள் கால்பந்தாட்டத்தில் சிறந்த பயிற்சியாளராக விளங்கி மற்றவர்களுக்கு பயிற்சி அளித்து அரசு துறையில் பணியேற்று சிறப்பான முறையில் பணியாற்றி வருகிறார்கள். கால்பந்து பயிற்சியில் அல்லது கால்பந்து விளையாட்டில் அருமையான முறையில் தேர்ச்சி பெற்ற தீர்த்தூஸ் என்பவர் மாவட்ட விளையாட்டு அலுவலராக பணியாற்றி வருகிறார். அவர் மாவட்ட விளையாட்டு அலுவலராக பணியாற்றிய போதிலும் அவரிடம் பயிலுகின்ற மாணவ மாணவிகளுக்கு அருமையான முறையில் பயிற்சி அளித்து அநேக போட்டிகளில் மாணவ மாணவிகளை வெற்றியடைய செய்திருக்கிறார். தூத்தூரை சார்ந்த சாஜி ஜோசபாத் என்பவர் கால்பந்து போட்டியில் சிறப்பிடம் பெற்ற காரணத்தினால் அரசு வாயிலாக ரயில்வே துறையில் பணியாற்றி வருகிறார். கபடி போட்டியில் வெற்றி பெற்ற சிறப்பிடம் பெற்ற பெண்கள் காவல்துறையில் பணியாற்றி வருகிறார்கள். இந்த கபடி போட்டியில் முதலிடம் பெற்ற மாணவிகள் கோவளத்தை சார்ந்த விஜில்டா பவித்ரா இரு மாணவிகளும் காவல்துறையில் பணியாற்றி வருகிறார்கள். பள்ளம் துறையை சார்ந்த ஆண்டனி தாஸ் என்பவர் கிரிக்கெட்டில் சிறப்பான முறையில் இடம். கால்பந்து என்றாலே இந்தியாவில் தூத்தூரை தெரியாத மக்கள் இல்லை எனலாம். கால்பந்தில் சிறப்பிடம் பெற்ற இந்திய அளவில் புகழ் பெற்ற தேசிய அளவில் முதலிடம் பெற்ற இரவி புத்தன் துறையை சார்ந்த சகோதரர்கள் சுசேராஜ் மைக்கேல் மற்றும் ரெஜின் ஆகியோர் கால்பந்தில் சிறந்த இடத்தை பெற்றிருக்கிறார்கள். தூத்தூரை சார்ந்த பயிற்சியாளர் மக்கள் அனைவராலும் காந்தி என்று அன்பாக அழைக்கப்படுகிற ஆண்டனி சேவியர் அவர்கள் கால்பந்தாட்டத்தில் சிறந்த பயிற்சியாளராக விளங்கி மற்றவர்களுக்கு பயிற்சி அளித்து அரசு துறையில் பணியேற்று சிறப்பான முறையில் பணியாற்றி வருகிறார்கள். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை மீனவர் உடமையடா என்ற பாடலுக்கேற்ப மீனவர்கள் அஞ்சா நெஞ்சம் கொண்டவர்களாக தன் உடல் உரம் பெற்றவர்களாக எந்த பணியினையும் அயராது செய்து முடிக்கின்ற வீரதீர செயல்கள் நிறைந்தவர்களாக வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறார்கள். சுனாமி வந்து பல உயிர்களை காவு கொண்டதும் ஒக்கே புயல் வந்து பல உயிர்களை பறித்த பின்னும் எத்தனையோ உயிர்கள் கண்காணாத இடத்திற்கு சென்ற போதிலும் கூட மீண்டும் தன்னை வளர்த்து ஆளாக்கி வளர்ச்சியடைய செய்த கடல் அன்னையை இந்த மீனவர்கள் மறக்கவில்லை. மீனவர்கள் எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர்கள். தன்னுடைய தொழிலின் மேல் தன்னை வளர்த்து ஆளாக்கிய கடல் அன்னை மேல் ஆழமான நம்பிக்கையும் மதிப்பும் உடையவர்கள். எதற்கும் துணிந்தவர்கள். அன்பிற்கும் அன்பிற்கு அடிபணிந்தவர்கள். ஆனால் ஆதிக்கத்திற்கு அடிபணியாதவர்கள். எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் அல்லது எந்த ஒரு பாதிப்பு என்றாலும் துணிந்து போராடக்கூடிய வலிமையான உள்ளம் கொண்டவர்கள். அதனால்தான் அவர்கள் இந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்வில் வளர்ச்சியடைய முடிகிறது. நெய்தல் நில மக்கள் விரைவில் அன்புக்கு அடிபணிந்து விடுவார்கள். ஆனால் தன்னுடைய உடலின் வலிமையால் எந்த ஒரு வீரதீர செயல்களையும் அல்லது எந்த ஒரு கடினமான வேலையையும் எளிதாக செய்து முடிப்பார்கள். இயந்திரங்கள் செய்யாத வேலையையெல்லாம்
அருமையான முறையில் எளிமையான முறையில் அவர்கள் நம்பிக்கையோடு செய்து முடிப்பதில் வல்லவர்கள். விழிப்புணர்வு, பண்டை காலகட்டத்தில் மக்கள் எந்த அளவிற்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தார்களோ அதற்கு எதிர்மாறாக இன்று விழிப்புணர்வு பெற்றவர்களாக திகழ்கிறார்கள். தன்னை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு செயல்களையும், தன்னை அடக்குமுறைக்கு ஆட்படுத்துகின்ற எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதனை ஒன்றுபட்டு போராடி வெற்றி கனியை எட்டி பறிக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் இன்று வளர்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ சாதனைகள். அந்த போராட்டங்கள் தன்னுடைய வாழ்வில் தன்னுடைய பாதிப்பை ஏற்படுத்திவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து ஓரினமாக ஒரு கை கோர்த்து போராடியதன் காரணமாக அநேகமாயிரம் அடக்குமுறைகளை தகர்த்தறிந்து வெற்றி கனியை பிடித்திருக்கிறார்கள் என்றால் அது அந்த மக்களுடைய வீரம்தான், விழிப்புணர்வுதான். அடுத்தபடியாக சேமிப்பை பற்றி பேச வேண்டுமென்றால், பண்டைய காலத்தில் கிடைக்கின்ற வருவாயை தன்னுடைய உணவிற்காகவும் உடைக்காகவும் மற்றும் செலவினத்திற்காகவும் பயன்படுத்திவிட்டு சேமிப்பிற்காக எதுவும் இல்லாத நிலை, ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் என தன்னுடைய வருவாயை செலவழித்து விடுவார்கள். ஆனால் இன்று கொஞ்சம் கிடைத்தாலும் அதை சிக்கனமாக பயன்படுத்தி சேமிப்பை தொடங்கியிருக்கிறார்கள். அஞ்சலகத்திலும் சரி, வங்கியிலும் சரி, அவர்களுடைய சேமிப்பு வைப்பு தொகையாக இருந்தாலும் அல்லது சிறு சேமிப்பாக இருந்தாலும் தன்னுடைய தொழிலில் கிடைக்கின்ற வருமானத்தை அவர்கள் சேமிக்க தொடங்கியிருக்கிறார்கள். உள்ளூர் மட்டுமல்ல, வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் சென்று அவர்கள் தொழில் செய்து அதில் கிடைக்கக்கூடிய வருவாயை சேமிக்கிறார்கள். குறிப்பாக நாகர்கோவில் நகரமே நெய்தல் நில மீனவர்களின் பணபலத்தினால்தான், நகைக்கடையாக இருந்தாலும் துணிக்கடையாக இருந்தாலும் மற்றும் பல கடைகளிலும் நெய்தல் நில மக்களின் பணம்தான் புழங்குகிறது என்று கூறலாம். இந்த நெய்தல் நில மக்கள் இப்படி படிப்படியாக வளர்ச்சி பெற்று வளைகுடா நாடுகளிலும் தன்னுடைய கால் தடத்தை பதித்திருக்கிறார்கள். சுய தொழில் செய்வதும் மீன்பிடி தொழில் செய்வதும் வியாபாரம் செய்வதும் இவர்களுடைய தொழிலாக வெளிநாடுகளில் இருக்கிறது. அங்கு கிடைக்கின்ற அந்த வருவாயில் தன்னுடைய செலவுக்கு போக மிகுதியை சேமித்து வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அரும்பெரும் செயலால் அந்த சேமிப்பை பயன்படுத்தி தன்னுடைய மக்களை நல்ல முறையில் படிக்க வைத்து உயர் பதவியில் அமர வைத்ததனால் இந்த நெய்தல் நில மக்கள் உள்ளூரில் மட்டுமல்ல, அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, நைஜீரியா இன்னும் பல நாடுகளில் குடியுரிமை பெற்று உயர் பதவிகளிலும் உயர் பொறுப்புகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது நெய்தல் நில மக்களுக்கு கிடைத்த முழு வளர்ச்சி என்றே கூறலாம். மக்கள் வளர்ச்சி பெறுவது தன்னுடைய சுய முயற்சியால் அல்ல, ஒன்றுபட்ட முயற்சியால். மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டுமென்றால் அந்த மக்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் காண வேண்டுமென்றால் சமூகம் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும். தனி மரம் தோப்பாகாது என்று கூறியது போல தனி மனிதன் ஒருவனால் முன்னேற்றத்தை கண்டுவிட முடியாது. சமூகத்தால் மட்டுமே ஒற்றுமையையும் வலிமையையும் சகோதரத்துவத்தையும் உணர முடியும் என்ற கட்டுக்கோப்பிற்கிணங்க இந்த மக்கள் பழைய காலத்தை விட இன்று ஒன்றுபட்டு வாழ்கிறார்கள். பிரிவினைகள், பிரச்சனைகள், போட்டி பொறாமைகள் முன்பை விட குறைந்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அமைதியையும் வளர்த்தெடுத்திருக்கிறது என்றால் அது அவர்களுடைய வளர்ச்சிக்கு மற்றொரு புள்ளியாக அமைகிறது. நெய்தல் நில மக்கள் கல்வி மட்டுமல்ல, கலை மட்டுமல்ல, எழுத்து மட்டுமல்ல, உயர் பொறுப்புகளோ உயர் பதவிகளோ மட்டுமல்ல, தன்னுடைய நாகரிகத்திலும் வளர்ந்திருக்கிறார்கள். தன்னுடைய ஆடை ஆபரணங்கள், உடை, பேச்சு, பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை எல்லாவற்றிலும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழும் வண்ணமாக தன்னுடைய வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில்
நெய்தல்நில மக்கள் அடைந்திருக்கிற வளர்ச்சி ஒரு சிறிய சதவீதமே என்றாலும் அவர்களுடைய கணக்கில் பார்க்கும்போது மிகப்பெரிய வளர்ச்சியாக அபரிமிதமான வளர்ச்சியாக இது காணப்படுகிறது என்றால் அது மிகையாக மீன்பிடி தொழிலை மூச்சாய் கொண்டு கட்டு மரத்தில் மீன்பிடித்தது அந்த காலோ அந்த காலம் இப்போ நவீன முறையில் இயந்திர படகில் ஆழ்கடலிலே மீன் பிடிப்பது இந்த காலோவோ இந்த காலோ இந்த காலோவோ இந்த காலோ காற்றின் வேகம் நீரோட்டம் கொண்டு மீனின் இருப்பிடம் கண்டுபிடித்தது அந்த காலோவோ அந்த காலோ இப்போ புதுவிதமான கருவிகள் கொண்டு மீனின் இருப்பிடம் அறிந்து கொண்டது இந்த காலோவோ இந்த காலோ இந்த காலோவோ இந்த காலோ மூட பழக்க பழமை இருளில் நெய்தல் மக்கள் மூழ்கி கிடந்தது அந்த காலோவோ அந்த காலோ இப்போ அறிவொளி பெற்று விழிப்புணர்வுடனே புத்தொளி பெற்று மக்கள் திகழ்வது இந்த காலோவோ இந்த காலோ இந்த காலோவோ இந்த காலோ வீட்டுக்குள்ளே நெய்தல் பெண்கள் முடங்கி கிடப்பது பெருமை என்றது அந்த காலோவோ அந்த காலோ இப்போ வீட்டை விட்டு நாட்டை கடந்து வீட்டுக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்ப்பது இந்த காலோவோ இந்த காலோ இந்த காலோவோ இந்த காலோ கொண்டு வந்ததை உண்டும் உடுத்தும் நெய்தல் மக்கள் செலவு செய்தது அந்த காலோவோ அந்த காலோ இப்போ வங்கியில் சேமிப்பு அஞ்சலக சேமிப்பு கணக்கில் பணத்தை சேர்த்து வைப்பது இந்த காலோவோ இந்த காலோ இந்த காலோவோ இந்த காலோ மீன்வளத்துறையே உலகமெனின்றி மீன்வளத்துறையே உலகமென்றெண்ணி குறுகிய வட்டத்தில் முடங்கி கிடந்தது அந்த காலோ ஓ அந்த காலோ இப்போ அனைத்து துறையிலும் கால் தடம் பதித்து அருமையான வளர்ச்சி பெற்றது இந்த காலோவோ இந்த காலோ இந்த காலோவோ இந்த காலோ மீன்வளத்துறையே உலகமென்றெண்ணி குறுகிய வட்டத்தில் முடங்கி கிடந்தது அந்த காலோவோ அந்த காலோ இப்போ அனைத்து துறையிலும் கால் தடம் பதித்து அருமையான வளர்ச்சி பெற்றது இந்த காலோவோ இந்த காலோ இந்த காலோவோ இந்த காலோ இந்த காலோவோ இந்த காலோ மீன்பிடி தொழிலை மூச்சாய் கொண்டு கட்டு மரத்தில் மீன் பிடித்தது அந்த காலோவோ அந்த காலோ இப்போ நவீன முறையில் இயந்திர படகில் ஆழ்கடலிலே மீன் பிடிப்பது இந்த காலோவோ இந்த காலோ இந்த காலோவோ இந்த காலோ இந்த காலோவோ இந்த காலோ நெய்தல் மக்களின் வளர்ச்சி பற்றிய இந்த கருத்தரங்கில் அனைத்து நிகழ்வுகளையும் கேட்டறிந்த அன்பார்ந்த ஆண்டோர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. மதிப்புக்குரிய பேராசிரியர்களே, ஆய்வு மாணவர்களே, தமிழ் ஆர்வலர்களே, உங்கள் யாவருக்கும் என் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தூத்தூர் புனித யூதா கல்லூரியின் தமிழ்துறை நடத்திய
ஐந்து நாள் இணையவழி கருத்தரங்கில் கலந்து கொண்ட யாவருக்கும் நன்றி கூற நான் முனைந்திருக்கிறேன். இன்றைய அமர்வில் குமரி மாவட்ட நெய்தல்நிலம் மக்களின் தற்கால வளர்ச்சி குறித்து மிக அருமையான ஆழமான கருத்துரையை வழங்கிய எழுத்தாளரும் ஆசிரியருமான திருமதி சகாய ஜூடி அவர்கள் எங்களது நன்றிக்குரியவராயிருக்கிறார். நெய்தல் சமூகம் கடந்து வந்த பாதை, தற்போது அது வளர்ந்திருக்கக்கூடிய வளர்ச்சி இவற்றை மிக ஆழமாக நம்மோடு பதிந்திருக்கிறார். துடிப்புமிக்க பேச்சாளர், எழுத்தாளர் என தன்னையே இந்த சமுதாயத்திற்கு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இவர் இன்று நமக்கு ஒரு ஆழமான கருத்துரையை வழங்கியிருக்கிறார். அன்னாரை தூத்தூர் புனித யூதா கல்லூரியின் தமிழ் துறை சார்பாக நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த ஐந்து நாள் கருத்தரங்கில் இணைந்திருந்த அனைத்து பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள், தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இவ் அமர்வில் சிறப்பான முறையில் பங்கெடுத்த அனைத்து கருத்துரையாளர்களையும் நாங்கள் நன்றியோடு நினைக்கின்றோம். மேலும் இந்த கருத்தரங்கத்தை ஒருங்கிணைத்த தமிழ்துறை தலைவர் பேராசிரியை முனைவர் மேரி அவர்களுக்கும், இணை ஒருங்கிணைப்பாளரான பேராசிரியர் ஜோஸ் இசுபின் கி சூசேருள் அவர்களுக்கும், இந்த கருத்தரங்கை நடத்துவதற்கு முறையான வழிகாட்டுதலை வழங்கிய எங்கள் பாசத்துக்குரிய கல்லூரி முதல்வர் முனைவர் சி ஹென்றி அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். ஒருமுறை கூட அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி.